வாழ்வின் நிலையாமையை பற்றி மரணத்தை பற்றி நான் உங்களிடம் பேச இருக்கின்றேன் நம்ம நிறைய பேர் மரணம் என்ற ஒன்றுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்று நினைப்போம் ஏனென்றால் அது நமக்கு வராது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் அல்லது மரணத்தை பற்றி பேசினால் அல்லது அவசகுணம் என்று கூட நினைப்போம் நான் அதை பற்றி உங்களிடம் கூற வந்திருப்பதற்கு காரணம் மரணத்தை பற்றி ஒரு மனிதன் முழுமையாக அறிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும் ஜனனம் பூமியில் புதியது இல்லை மரணத்தை போல ஒரு பழையதும் இல்லை இரண்டும் இல்லாவிட்டால் இயற்கையும் இல்லை இயற்கையின் ஆணைதான் மரணத்தின் ஞானத்தின் எல்லை ஞானம் வேதம் போதிக்காததை ஒரே ஒரு மரணம் போதித்துவிடும் ஞானம் போதிப்பதில் மரணத்துக்கு நிகரானது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை ஒரு நூறு ஞானிகளும் ஓர் ஆயிரம் புத்தகங்களும் சொல்ல முடியாததை போதிக்க முடியாததை ஒரே ஒரு மரணம் சாதித்துவிடும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கண் திறந்து கண் மூடுவதற்குள் முடிந்து போகின்ற இந்த வாழ்க்கையிலே இயற்கையான மரணத்தின் போது ஒவ்வொரு மனிதனும் கடைசி காலத்திலே தன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி தான் சிந்திக்கக்கூடிய நேரம் தனக்குத்தானே பாரமாகின்ற ஒரு தருணத்தில் வந்தே தீரும் அந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் திரும்பி பார்த்து சிந்திப்போமே ஆனால் ரீவைன் பண்ணி பார்த்தோம்னா பணம் பட்டம் பதவி பவர் இது எதுவுமே பட்டியலுக்கு வராது நமக்கு எது நிறைவை கொடுக்கும் தெரியுமா குடும்பத்தோடு நாம் செலவு செய்த நேரம் குடும்பத்திற்காக நாம் செய்த உதவிகள் இந்த சமூகத்திற்காக நாம் ஆற்றிய தொண்டுகள் நம்மை போன்ற சக மனிதர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய தருணங்கள் இவை மட்டுமே ஒரு மனிதனுக்கு நிறைவை கொடுக்குமா இதை கடைசியில் போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காது அப்போது அந்த நேரத்தில் இறக்கும் தருவாயில் நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்காக கொஞ்சமாவது நாம் வாழ வேண்டும் என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கண்ணதாசன் சொல்லுவதைப் போல மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று என்று சொல்லுவார் அப்படி சொல்வதற்கு காரணம் உண்டு நீர் குமிழி போன்றதடா வாழும் காலம் நீதி ஒன்றே நிலைத்திருக்கும் போகும் காலம் என்று ஏற்கனவே இதை சொல்லி சென்று விட்டார்கள் பாரதியார் விவேகானந்தர் ராமானுஜம் எல்லோருமே முப்பதுகளிலேயே முடிந்து போனவர்கள் ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நூறாண்டுகள் வாழ்கின்ற நம்மால் கூட அவர்கள் சாதித்ததை நம்மால் சாதிக்க முடியவில்லை நம்ம என்ன நினைக்கிறோன்னா சின்ஸ் வி டோன்ட் நோ வென் வி ஆர் கோயிங் டு டை வி ஆர் திங்கிங் தி லைஃப் இஸ் அன் இன்எக்சாஸ்டபிள் வெல் இறைக்க இறைக்க ஊறுகின்ற கிணறை போல நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே போகும் என்று நாம் தவறாக நினைக்கின்றோம் அதற்காகத்தான் கூறுவார்கள் டெத் ஆட் டு பி ரைட் பிஃபோர் தி யங் பீப்புள் ஆஸ் மச் ஆஸ் பிஃபோர் தி ஐஸ் ஆஃப் த ஓல்டு பீப்புள் என்று சொல்லுவார்கள் வயதானவர்களுக்கு முன்னால் இறப்பு எப்படி பயமுறுத்துகிறதோ இளைஞர்களுக்கு முன்னாலும் அந்த இறப்பு அவர்களை பயமுறுத்த வேண்டும் அப்பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையை தான் இறக்கப்போகிறோம் அதற்குள் ஒழுங்காக வாழ வேண்டும் என்று நினைத்து வாழுவார்கள் என்பதற்காக இதனை சொல்லிச் சென்றார்கள் வாழ்க்கை என்பது நிலையில்லாதுங்கிறத வந்து நம்ம உணர்றதோடு மட்டும் இல்லாமல் இறப்புக்கு பின் என்ன நடக்கிறது உலகாண்ட மன்னவரும் மற்றெல்லாரும் உயிர் இறங்கும் போதில் எதை கொண்டு சென்றார் நிலமென்றால் ஆரடிதான் அதற்கு மேலே நெருப்பில் இட்டால் சாம்பலன்றி மீதம் ஏதோம்பாம் மகுடம் தாங்கிடும் மல்லுடல் மன்னரும் மாங்கனி தேன்குடம் ஏந்திடும் பெண்டிரும் தேக்கினை மாளிகை ஆக்கிடும் சிற்பியும் உலகமும் தனதென ஆண்டிடும் மன்னரும் அவரை நம்பிடும் முட்டாள் தொண்டரும் சகலமும் தனதென பதுக்கிடும் மனிதரும் சம்போ சிவமென வாழ்ந்திடும் முனிவரும் சுடலையில் சமமாய் உறங்கிடல் நேர்ந்திடும் சுடலைனா சுடுகாடு இதை உணர்ந்தால் வாழ்க்கை உன்னதம் ஆயிடும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பாருங்கள் இது உங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதில் புரியும் இறந்த பிறகு என்ன நடக்குது ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சீக்கிரம் தூக்கூட போனால் நாரும்பான் பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூற என் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே தண்ணியில் மூழ்கிட்டு இலை போட்டு சாப்பிட்ருவோம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இது வாழ்க்கை இந்த வாழ்க்கையை உணர்ந்து எப்படி வாழணுங்கிறத நீ முடிவு பண்ணு நாம் உணர வேண்டியது என்னவென்றால் வாட் we have டன் ஃபார் அவர் will வில் டை வித் அஸ் வாட் have ஹெவ் டன் ஃபார் தி for ஃபார் அதர்ஸ் ரிமைன் அண்ட் இட் இஸ் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற மாற்றங்கள் நம்மோடு முடிந்து போகும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குவது தான் கடைசி வரை நிலைத்து நிற்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கிய காரணத்தினால்தான் ஒரு பள்ளி ஆசிரியையை அன்னை தெரசா என்று கூறுகின்றோம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கியதனால்தான் ஒரு ஈரோட்டு பெரியவரை தந்தை பெரியார் என்று அழைக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கிய காரணத்தினால்தான் ஒரு சாதாரண வழக்கறிஞரை மகாத்மா என்று அழைக்கின்றோம் நீங்கள் இறந்து போனவுடன் நீங்கள் இறந்து போனவுடன் மறந்து போகாமல் இருக்க வேண்டுமென்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராபின் சர்மா அழகாக குறிப்பிடுவான் if you would not be forgotten, as soon as you are dead and rotten, either you write things worth reading, or do things worth the writing, என்று முடிப்பான் மற்றவர்கள் படிப்பதற்கு ஏற்றவாறு எதேனும் எழுதிவிட்டு சாவுங்கள் அல்லது மற்றவர்கள் எழுதுவதற்கு ஏற்றவாறு ஏதேனும் நல்லதை செய்துவிட்டு செத்துப்போங்கள் என்று சொல்லுவான் இதைவிட அழகாக ஹூ வில் when you die என்ற புத்தகத்திலே மிகவும் அழகாக குறிப்பிடுவான் இட் இஸ் எ ஓல்டு சான்ஸ்கிரிட் சேயிங் என்ன தெரியுமா அது நண்பர்களே வென் யூ வேர் பார்ன் யூ கிரைடு அதர்ஸ் ரிஜாய்ஸ்ட் லீவ் யுவர் லைஃப் இன் சச் அ வே தட் வென் யூ டை த வேர்ல்டு கிரைஸ் ஒயில் யூ ரிஜாய்ஸ் ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பிறக்கும்போது நம்ம அழுகிறோம் இந்த உலகமே சிரிக்குது நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம சாகும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே சாகணும் இந்த உலகமே அழுவணும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை தீரும் முன் நித்திரை கொள்வோம் இது நிதர்சனமான உண்மை என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோமே ஆனால் மனித குலத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது இந்த சமூகத்திற்கு நாம் ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லோரும் உழைப்போமே ஆனால் இறந்த பிறகும் நாம் மறக்கப்பட மாட்டோம் என்பதை நினைத்து ஒவ்வொருவரும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்